அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆதிநாத வாசியோ பயிற்சி என்பது சுவாமி மேல முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பிரணவ தீட்சையை நம்ம இப்போ ஆதிநாத வாசியோ பயிற்சி சொல்லித்தரோம். அந்த பற்றி பாருங்க. தாயே, தம்பிக்கு நான்
நான் அப்போதே சொன்னேன், இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான். விநாயகன், ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்த்து. குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறை நடைத்தது மாபெரும் தவறு. தங்களே தூண்டிய நான் பொறுத்தாலும் தவறு செய்யவே மாட்டேன். தேவத்தை கற்று மறந்தவன், அவை திருவிக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அகச்ச விளக்கம் சொல்ல தெரியாதவன், இந்த நான்கு குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே ஆழவ சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். ஆம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறுத்தார்கள்? இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் முகனை சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ திருவிள்ளையாயிற்று பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாக இருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அழைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் கீழன் அல்லவா? புதிதாய் கற்றுக் கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்ப அனைவருக்கும் வணக்கம். சுவாமி மேல முருகப்பெருமான் அகத்தியருக்கு பிரணவ உபதேசம் கொடுக்குறாரு. அந்த பிரணவம் என்றால் என்ன? அகார உகார மகார பிரணவம்னு சொல்கிறாங்க. அகாரம் என்பது சூரிய கலை, உகாரம் என்பது சந்திரகலை. இப்போது அந்த அகாரத்தையும் உகாரத்தையும் நிறுத்தி மகாரத்தை எழுப்பணும். அப்படி யார் எழுப்பு பிரணவத்தை எழுப்புகிறார்களோ அந்த பிரணவம் அழிக்கும். பிரணவம் பிரணவத்துடைய இன்னொரு பொருள் என்றால் அழித்தல், எண்ணங்களை அடங்க செய்தல், எண்ணங்களை அழித்தல். அதை நம்ம ஆதிநாத வாசியோபத்தில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொன்ன அந்த பிரணவ வித்தியை நம்ம ஆதிநாத வாசியை பற்றி சொல்லித்தரோம். சகல சௌபாகியமும் பெறுக.